சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடைச்சிடும். வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷார்ட் ஸ்லீவ், அதாவது கேப் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து எப்படி வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன்லேருந்து கட் பண்ணி அதுக்கு எப்படி பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஷார்ட் ஸ்லீவ் வந்து நம்ம டிசைனர் சாரீஸ், குர்த்திஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ் போட்டால் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னோட நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன், நான் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அந்த ஷேப்பை வந்து அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்லீவோ இதுதான் ஸ்லீவோட கீழே பார்ட், இது தானே கீழே வரும் ஸ்லீவோட இந்த கீழே பார்ட்டில் இருந்து நம்ம 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு 4 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதை ஆப்போ சைட் இந்த சைட் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி கர்வாக நம்ம வந்து வரைஞ்சி விட்டுருந்தோம். இது 4 இன்ச், ஓகேவா? இது 4 இன்ச், இந்த சைட் வந்து 1 இன்ச், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கர்வாக நம்ம வந்து வரைஞ்சி விட்டாச்சு. இந்த பார்ட்டு நமக்கு தேவையில்லை, நம்ம இந்த பார்ட்டு தான் நம்மளோட ஷார்ட் ஸ்லீவ், ஓகேவா? நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த பார்ட்டு தான் நம்மளோட ஷார்ட் ஸ்லீவாக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பிளவுஸோட அட்டாச் பண்ணுவோம். இதுதான் என்னோட நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன். இதில் வந்து மிட் பாயிண்ட் குறித்து நம்ம வந்து அப்படியே மடக்கி வச்சிடுறோம், ரெண்டாக மடிச்சிடுறோம். மிட் பாயிண்ட்லேருந்து மடிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்லீவோட இந்த கீழே பார்ட்லேருந்து 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம், ஓகேவா? 4 இன்ச்சஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து 1 இன்ச் எடுத்துக்கிறோம். 1 இன்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி கர்வாக நம்ம வந்து வரைஞ்சி விட்டுருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த இப்போ கட் பண்ணி இருக்கிற இந்த பீஸ் தான் நம்மளோட ஷார்ட் ஸ்லீவ். இது ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 4 இன்ச்சஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கூட்டிக்கோங்க, இல்லை ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கூட்டாதீங்க அப்படின்னா அது ஷார்ட் ஸ்லீவ் மாதிரியே இருக்காது. ஸோ 4 இன்ச் வர போதும். இங்கே கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வர கூட்டிக்கோங்க, அதுக்கு மேலே கண்டிப்பாக கூட்டாதீங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட். ஸோ நமக்கு இந்த மாதிரி கேப் ஸ்லீவ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் டாப் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெடிமேட் டாப் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆம்கோல் சைட்லாம் கரெக்டாக அந்த இது வரலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நமக்கு வந்து ஷார்ட் அந்த ஸ்லீவ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு தூக்கின மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று இது, இன்னொரு ஸ்லீவ் என்னது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்லீவ்லேருந்து இன்னொரு வேரியேஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதுதான் ஆம்கோல் சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த கையோட ஷோல்டரோட ஜாயின் பண்ணக்கூடிய அந்த சைட்லேருந்து 3 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம் இந்த சைடு, அதாவது ஸ்லீவோட கீழே அந்த பார்ட்டில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கோடு வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இது நமக்கு வந்து ஆம்கோல் வரைக்கும் ஃபுல்லாக போய் ஜாயிண்ட் ஆகாது. இந்த ஸ்லீவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்தோடு நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த இடத்தோட ஸ்டாப் ஆயிரும். இந்த ஆம்கோல் சைடு வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஸ்லீவ் வந்து நமக்கு இந்த வரைக்கும் இந்த எண்ட் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு அவ்வளோ தூரம் வராது, இவ்வளோ வரதான் வரும். ஸோ இந்த 2 வேரியேஷன் தான் இந்த இதில் இருக்கு. இந்த கேப் ஸ்லீவையே நம்ம வந்து இன்னொரு மெத்தட்லேயே நம்ம வந்து கட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேப்பர் வந்து கீழே விரிச்சுக்கிறேன். நம்ம வந்து நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் போடாமலே இந்த கேப் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நம்மளோட டாப்போட ஆம்கோல் எடுத்துக்கோங்க. ஸோ அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். இது என்னோட ரெடிமேட் டாப் அப்படிங்கிறதுனால ஆம்கோல் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், நமக்கு ஆம்கோல் இந்த மாதிரி வரணும். ஸோ இது ரெடிமேட் டாப்ங்கிறதுனால ஆம்கோல் இந்த மாதிரி இருக்கு. பேப்பரில் இந்த மாதிரி ஆம்கோலை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்கோலில் கரெக்டாக அப்படியே வரைஞ்சி விட்டுருங்க.
ஃபர்ஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம காம் கொண்டு வந்து இருக்கு ஓகேவா சோ அதை எடுத்துறலாம் இப்போ கேரல் வச்சு இந்த ஆம் கொள்ள வந்து நம்ம வந்து சோ என்ன ப்ராப்ளம் இல்ல இப்போ இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துறலாம் நம்ம கீழ வந்து நம்ம மார்க் பண்ண சைக்கே கட் பண்ணி எடுத்துறலாம் அது ப்ராப்ளம் இல்ல ஆனா இந்த சைடு நம்ம ஆம்கோல் வரையி விட்டுறோம் தெரியுமா அந்த இடத்துல கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் கூட்டி கட் பண்ணனும் எதனால அப்படினா நம்ம 1/4 இன்ச் வந்து மேல வந்து ஸ்டிச்சிங் போடுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம் சோ அதனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பீஸ் தரச்சிருச்சு நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கதா ஸ்லீவ் பேட்டர்னா இந்த மேல உள்ளது வந்து கண்டிப்பா மடிப்பா தான் இருக்கணும் சோ அந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கறேன் மடிச்சிட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படினா இந்த மாதிரி இந்த கார்னர்ல நான் வச்சுக்கறேன் ஓகேவா சோ அப்படி மடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே வரையி விட்டோம் இந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம 1/4 இன்ச் விட்டுக்கிறதுனால இதல இந்த ஸ்லீவ்ல வந்து நம்ம விடணும்ங்கிறது கிடையாது சோ அப்படியே இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துறோம் சோ இது வந்து ஒரு மாடல் இப்படி இது இப்படி துணியிலையும் நம்ம டைரக்டா கூட கட் பண்ணலாம் அதாவது நம்ம சுடிதார் டாப் இருக்குல இந்த டாப்ல நம்ம பேப்பரை வச்சிட்டு அந்த ஆம்கோல வரையிட்டு அத அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு துணி இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுட்டு சோ அந்த பேப்பரை அப்படியே ஃபோல் சைடு வச்சிட்டு கட் பண்ணி எடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி கேப்சுலி கிடைச்சிரும் இல்ல நம்ம நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன்ல போடணும் அப்படினாலும் நம்ம நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன்ல போட்டோம் நம்ம அப்ள போட்டோம்ல அந்த மாதிரி போட்டோம்னால நமக்கு வந்து கேப்சுலி வந்து கிடைச்சிரும் சோ இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு வேரியேஷன்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் இத ஸ்டிட்ச் பண்ணி எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படிங்கறத வந்து பாப்போம் இப்போ இந்த மாதிரி துணியில வந்து அந்த கேப்சுலை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதா துணியில அப்படியே இந்த குண்டு செலக் குட்டி கட் பண்ணி எடுத்துட்டேன் சோ இத எப்படி வந்து ஜாயின் பண்ணனும் அப்படிங்கறத பாப்போம் நம்ம இவ்வளவு நாள் வந்து எப்படி பாத்துறோம்னா கையும் இந்த மாதிரி தச்சிட்டு ஷோல்டர் இந்த சைடுல எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு உள்ள வச்சு தச்சிருப்போம் சோ இந்த மெத்தட் வந்து எப்படி அப்படினா இந்த மாதிரி கை மார்பு பக்கத்தில் வந்து சைடில் வந்து பிரித்து வச்சுட்டேன் ஸோ இந்த நம்ம வந்து தையலுக்காக மார்க்கிங் கட் பண்ணியிருக்கோம் தெரியுமா ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் தெரியுமா ஸோ அந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட்டு ஃபிக்ஸாக இருக்கணும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மெத்தட் வந்து கற்றது கிடையாது ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யலாம் அப்படின்னா பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா குண்டு சேல குத்தி வச்சுக்கோங்க அந்த இடத்துல குத்தி வச்சுட்டு ஏன்னா அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அதுலேருந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் வேறு எதுவும் இல்லை சென்டர் பாயிண்ட்டில் நம்ம இப்போ குத்தி வச்சிட்டோம் குத்தி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி இங்கேருந்து இங்கே வர ஒரு தையல் போட்டுருங்க இப்படி தையல் போட்டுருங்க அதே மாதிரி கீழே கீழேயும் அதே மாதிரியே இப்படி வச்சு இங்கே வர இந்த ஏஜ் வரைக்கும் தையல் போட்டுருலாம் ஓகேவா இப்படி தையல் போடுறேன் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம அப்படியே இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் குண்டு சேலை குத்தி வச்சுட்டு இப்படி மேலேருந்து தையல் போட்டுடலாம் அப்புறம் எப்படிங்கிறத சொல்லித்தரேன் ஃபஸ்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வர ஸ்டிச்சிங் போட போகிறேன் ஓகேவா ஸோ இது பிஸ்னஸ்க்காக இந்த மெத்தட் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த டைப்பு ஸ்லீவ் தச்சது இல்லை அப்படிங்கிறதுனால ஓகேவா ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ கீழே வந்து ஸ்லீவ் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடிச்சிடும் ஓகேவா ரெண்டு மடிப்பு கண்டிப்பாக மடிக்கணும் இப்போ நெக் பாயிண்ட் எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ ஆம்கோல் செட் தெரியும் அதுக்கப்புறம் வந்து தச்சு விட்டுறோம்
நம்ம ஆல்ரெடி தெரியும் ஹெமிங் பண்ண இடத்துல எப்பவுமே வந்து 1 இன்ச் வைக்கணும் கீழ 1/2 இன்ச் வைக்கணும் ஓகேவா அது நார்மல் ஸ்டிச்சிங் அது போக நமக்கு வந்து கை லெந்த் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் போடுங்க இப்போ நமக்கு வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிருச்சு சோ இந்த மடிப்பு மடிக்கிறது எல்லாமே நம்ம நார்மலா செய்யிறது தான் டிஃபரன்ஸ் என்ன அப்படினா நம்ம ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா வைக்கிறது தான் இந்த ஷார்ட் ஸ்லீவ் சொல்லுவோம் சோ அதே மாதிரியே இந்த ஆம் கோல் சைடு வந்து இப்போ இந்த இந்த இதுல பாத்தீங்க அப்படினா இங்க வர வந்திருக்கு நம்ம அடுத்து தைக்க போறது வந்து இவ்வளவு தூரம் வராது இந்த இடத்தோட ஸ்டாப் ஆயிடும் சோ இந்த ரெண்டு வேரியேஷன்ஸ் தான் இதுல இருக்குது சோ நெக்ஸ்ட் வேரியேஷன் எப்படிங்கறத பாப்போம் இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ফুল ஸ்லீவா வராது ஹாஃப் ஸ்லீவா தான் வரும் தச்சு முடிச்சதும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் எப்படிங்கறத பாருங்க இந்த மாதிரி துணியை நல்ல பக்கத்துலயே நம்ம வச்சிட்டோம் இங்க நம்ம போன இடத்துல ஸ்லீவ் என்ன பண்ணானோ மேல் பாகமா வந்த துணியை Black color துணி வச்சோம் இப்போ இதுல வந்து உள் பாகமா வந்து வச்சு அப்படியே தைக்கப்போம் ஓகேவா सो इत स्लीव पाती तचाची स्लीव पाती डिफ्रेंस नम्बर आम कोल सैड वे इं वे वो जॉन्ट आगे इतमी पाद स्लीव कंप्लीट आो इत स्लीव टाइप स्लीव पाती आम कोल सैड मेरी इत वो नार्मल स्लीव मादा आना इन कुछ शार्टा आना स्लीव अभी कम को आम कोल सैड वे वादा एंडल वो नमुक मुड़ी पाती डिफ्रेंस वो सो उ पाती स्लीव वो नमक वन स्लीव आम कोल वर वादा एंडल नमक वो मुड़ो स्लीवो कॉर्नरे वो नम इतना वे अभी तचरण सो स्लीव स्लीव डिफ्रेंस वो इतना सो स्लीव पाती अब आम कोल वे वादा पाद नमक वो स्टॉप इतना इत स्लीवो रेडियशन नम्बर सुनल अदकेवा सो इत वो नम्बर फर्स्ट वेरियशन नम्बर फर्स्ट पाता स्लीव वो इतनी क्या मेरे कुछ तूकटो कुछ शार्टा अंतमी इत वो नमक आम को वे फा नम्बर नार्मल स्लीव मेरी फुलामें जॉन्ट आई जॉन्ट आई नम्बर टू टाइप्स फॉलो पड़ेगा इन वेबसाइट आईडी ऑनलाइन चैनल वीडियोस डॉट कॉम नंबर